ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் எங்கள் சேனலில் வர எல்லா நியூ யூஸ்ஃபுல் வீடியோ பதிவும் உங்களுக்கு மிக எளிதாக நோட்டிஃபிகேஷன் பாக்ஸுக்கு உடனே கிடைக்கும். இதுவரைக்கும் ஹாய் வியூவர்ஸ், ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கவிருக்கும் புதிய தலைப்பு என்னவென்றால், அகால மரணத்தை கூட முன்கூட்டியே காட்டி கொடுக்கும் காகம். உங்களுக்கு தெரியாத பல ரகசியங்கள் இந்த பதிவில் நாம் பார்க்கவிருக்கிறோம். மனிதன் தன் அன்றாட வாழ்வில் தினம் காணும் பறவை காகம். நமது இறந்த முன்னோரின் அம்சமாக காகங்கள் திகழ்வதாகவும், எனவே அவர்களின் நினைவு நாட்களில் காகத்துக்கு அன்னமிடுவது வழக்கத்தில் உள்ளது. இன்றைக்கும் கிராமப்புறங்களில் காகம் ஓயாது கரைந்தால் யாராவது விருந்தினர் வரப்போவதற்கான சகுனம் என்றும், ஏதோ நல்ல தகவல் வரப்போவதாகவும் பேசிக்கொள்வதை கேட்கலாம். காக்கை பாடினியார் எனும் சங்ககால புலவர் காகம் ஏற்படுத்தும் நல்ல சகுனங்களை கூறியுள்ளார். அவை: பயணத்தின் போது காகம் வளமிருந்து இடம் போவது தன் லாபத்தையும், இடமிருந்து வளம் போவது தன நஷ்டத்தையும் உண்டாக்கும். பயணிக்கும் அன்பரை நோக்கி காகம் கரைந்து கொண்டே பறந்து வந்தால் பயணத்தை தவிர்த்துவிட வேண்டும். ஒரு காகம் மற்றொரு காகத்துக்கு உணவூட்டும் காட்சி தென்படுமானால் பயணம் இனிதாகும். ஒருவருடைய பயணத்தின் போது அவரது வாகனம், குடை, காலணி அல்லது அவர் உடல் நிழல் ஆகியவற்றை காகம் தன் சிறகால் தீண்டினால் பயணத்தின் போது அவருக்கு அகால மரணம் நேரிடலாம். அதே நேரம் பூஜை செய்வது போன்று காகம் பூக்களை கொண்டு மேலே தூவினால் அந்த பயணத்தால் பலவிதமான தனலாபம் ஏற்படும். வாகனம், குடை, காலணி ஆகியவற்றின் மீது எச்சமிட்டால் பயணத்தின் போது உணவுக்கு பஞ்சம் இருக்காது. ஒரு பெண்ணின் தலையில் ஏந்தியுள்ள குடத்தின் மீது காகம் அமர்ந்திருக்கும் காட்சியை கண்டால் தனலாபம் மற்றும் பெண்களால் நன்மை உண்டு என அறியலாம். காரணமின்றி கரைந்து ஒளி எழுப்பும் காகம் பஞ்சம், வரப்போவதை காரணமின்றி சுற்றி சுற்றி பறக்கும் காகம் எதிரிகள் தொல்லையும், இரவில் அசாதாரணமாக பறக்கும் காகம் அந்த பகுதிக்கு ஏதோ ஆபத்து நேரிடப் போகிறது என்பதையும் சகுனமாக அறிவிக்கும். ஒருவரின் மேலே படும் காகம் அவருக்கு உடல் உபாதை நேர்தலை குறிக்கும். காகங்கள் கூட்டமாக ஒரு ஊரின் மேலாக பறப்பது அவ்வூருக்கு ஏற்பட உள்ள பெரும் ஆபத்தை குறிக்கும். ஆக இது போன்ற நல்ல தகவல்களை பெற தொடர்ந்து ராஜயோகம் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், ஓம் நமசிவாய.